அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யானந்தா ஆரோக்கிய வாழ்வு என்ற தொடரிலே நாங்கள் தொடர்ச்சியாக பல விடயங்களை பார்த்து வருகிறோம் இந்திய நிகழ்வில் ஆரோக்கிய வாழ்வுக்கு விட்டமின் ஏ என்பது பற்றி பார்ப்போம் நமது உடலின் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு விதமான கணிப்புகள் மற்றும் விட்டமின்கள் மிக மிக இந்தியமையாதாக காணப்படுகிறது ஆரோக்கிய வாழ்வுக்கு விட்டமின் ஏ விட்டமின் ஏயின் பங்கு நமது உடல் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறுவர்கள் பெண்கள் ஆகியோர்களின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இந்த விட்டமின் ஏ மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த விட்டமின் ஏயின் பங்கு அதன் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன உணவுகளில் விட்டமின் ஏ உள்ளது இது சம்பந்தமாக ஒரு சிறிய குறிப்பு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் எனவே தயவுசெய்து முழுமையாக வீடியோவை பாருங்கள் குறிப்பாக சிறுவர்கள் மாணவர்கள் தாய்மார்கள் முழுமையாக பாருங்கள் முதலில் விட்டமின் ஏ என்றால் என்ன என்று நாங்கள் பார்ப்போம் உணவில் பல்வேறு விதமான விட்டமின்கள் காணப்படுகின்றன ஏபிசிடி இக்கே என பல விதமான விட்டமின்கள் காணப்படுகின்றன அவற்றுள் உள்ள ஒரு விட்டமின் இந்த விட்டமின் ஏ இந்த விட்டமினையானது கொழுப்பில் கரையக்கூடிய உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு நுண் ஆகும் அடுத்து நாங்கள் இந்த ஏ என்னென்ன உணவுகளில் இருக்குது அதன் மூலம்தான் எங்களுக்கு நம்ம வந்து சேரும் அப்போ என்னென்ன உணவுகள் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கல முக்கியமாக மாமிச உணவுகள் அதாவது மீன் முட்டை இறைச்சி பால் போன்றன இந்த இப்படியான இந்த இதில் இருக்கிற விட்டமின் ஏ உடம்பால் இலகுவாக அவுத்துறிஞ்சப்படும் அது மாத்திரமல்லாமல் தாவரங்கள்லேயும் இந்த விட்டமினே பொதுவாக காணப்படுகிறது ஆனால் இந்த தாவரங்களில் காணப்படுகிற விட்டமினே அவுத்துறிஞ்சப்படும் போது ரெட்டினூலாக மாற்றப்பட்டு அவுத்துறிஞ்சப்படும் உதாரணத்துக்கு மஞ்சள் நிற மஞ்சள் நிற காய்கறிகள் பழ வகைகள் மற்றும் கடும் நிற மெதக்கறிகளில் நாங்கள் கீரை வகைகளை நாங்கள் குறிப்பிடலாம் அடுத்தது இந்த விட்டமின் ஏன் எங்களோட உடலுக்கு அவசியம் அதாவது விட்டமின் ஏன் பயன்கள் என்று நாங்கள் வகைக்கலாம் முதல் சின் முக்கியமானது ஞாபகத்துக்கு வர வேண்டியது கண் பார்வை எமது பார்வை கூர்மையாக இருப்பதற்கும் தெளிவாக இருப்பதற்கும் நிறப்பார்வை என்பன தெளிவாக இருப்பதற்கு விட்டமின் மிக மிக முக்கியமானது ஒன்றாகும் அடுத்து எங்களோட இது தெற்காலகட்டத்தில் இந்த கொரோனா நோய் பரவுகின்ற இந்த காலகட்டத்திலையும் சரி ஏனையால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நோய் வராமல் நம்ம இங்கே தடுக்குன்ற அந்த வல்லமையே நோய் எதிர்ப்பு சக்தி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு கட்டாயம் விட்டமினே தேவை விட்டமினே குறைவாக இருந்தால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் சிறுவர்களுக்கு இது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அடிக்கடி இவர்கள் சுவாசத்தொற்று நோய்கள் சளி காய்ச்சலான நோயால் பிடிக்கப்படுவார்கள் எனவே விட்டமினே மிக மிக முக்கியம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடுத்தது ஆரோக்கியமான தோல் மற்ற தலைமுடி உடம்பு உடல் தசை நார்களின் விருத்தி இவங்கள்ட தோல் இதெல்லாம் சீராக இருக்கணும்டா தோல் நோய்கள் வராமல் தோல் நல்ல பளபளப்பாக ஆரோக்கியமாக இருக்கணுமெண்டால் கட்டாயம் போதிய அளவு விட்டமின் ஏ உள்ள உணவுகளை நாங்கள் உள்ளெடுக்க வேண்டும் அடுத்தது நாங்கள் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அது மட்டுமல்ல நம்ம உடலின் செயற்பாடுகளின் போது உருவாக்கப்படுகின்ற பல்வேறு விதமான கழிவுப் பொருட்கள் அவற்றை ரெடிக்கல்ஸ் உருவாகும் ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உருவாகும் அது உடம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அவற்றை இல்லாதொழித்து அழிப்பதற்கும் இந்த விட்டமினை மிக முக்கியம் அதுக்கடுத்த சாதாரண உடல் வளர்ச்சிக்கு உடல் என்றால் உடம்பில் இருக்கிற அடிப்படை அமைப்பான கலங்கள் பிரிஞ்சு 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 பெருகிக் கொண்டு போகணும் இந்த கலப்பிரிவு சீராக நடந்து ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறதுக்கு அதாவது சிறுவர்கள் வளர்ற விரைவாக வளர்ற இப்படியான செயற்பாடுகளுக்கு இந்த கலப்பிரிவு விரைவாக நடந்து கொண்டிருந்தால் தான் சீராக நடக்கும் அந்த செயற்பாட்டையும் இந்த விட்டமினை மிக மிக முக்கியமானதாகும் அடுத்து இந்த ஏ குறைபாட்டிலே போடுற நோய்கள் என்ன நாங்கள் தெரியும் இந்த கண் பார்வைக்கு முக்கியமான கண் குறை வந்து இருக்கிறது அது எல்லாம் இந்த விட்டமினே குறைபாட்டால் வர ஒரு அறிகுறி இலங்கையில் ஏ குறைபாடு வந்து முன்பள்ளி சிறார்கள் அதாவது பாடசாலைக்கு போகிறதுக்கு முதல் இருக்கிற அந்த முன்பள்ளி சிறார்கள் அதிகம் காணப்படுவதாக அறிக்கைகள் தகவலை தெ தெரிவிக்குது எவ்வளவு தூரம் ஒரு ஆபத்தான ஒரு நிலை எனவே விட்டமின் ஏ உள்ள உணவுகளை சிறுவர்களுக்கு ஆரம்ப காலத்திலேயே கொடுப்பது மிக முக்கியம் குறிப்பாக மஞ்சள் சும்மஞ்சல் நிற மதக்கறிகள் பச்சை நிற கீரைகள் பழங்கள் என்பவற்றை போதிய அளவு சிறுவர்களுக்கு ஆரம்ப உணவூட்டலையே சேர்த்து கொள்வது மிக மிக முக்கியமானதாகும் பட்டா இந்த விட்டமின் குறைபாட்டால் உடல் ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி இன்பென குறையும் இதன் காரணமாக நான் சொன்ன மாதிரி சிறுவர்களுக்கு அடிக்கடி இந்த தொற்று நோய்கள் ஏற்படும் சுவாச தொற்று நோய்கள் வயிற்றோட்டம் ஓட்டம் அப்படியான நோய்கள் அடிக்கடி ஏற்படும் எனவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு விட்டமினை மிக முக்கியமாக காணப்படுகிறது நம்ம குழந்தைகளில் இந்த விட்டமினை த குறைபாடு வராமல் தடுக்கணுமெண்டா நிவர்த்தி செய்யணுமெண்டா என்னென்ன நடவடிக்கைகளை கடைப்பிடிக்கணுமெண்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது அதுக்கு முக்கியமான வி அடிப்படை முதலாவது விஷயம் தாய்ப்பால் தாய்ப்பாலில் வந்து விட்டமினே அதிகம் காணப்படுற இருக்கிற அந்த முதல் வார வாரம் கொலஸ்ட்ரால் என்று சொல்கிறது அதில் அதிக அளவு காணப்படுது எனவே தாய்ப்பாலை சீராக பிள்ளைக்கு வழங்க வேண்டும் அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள் சகல ஏனிய போஷணைகள் எல்லாம் முதல் ஆறு மாதத்துக்கு தாய்ப்பால் போதுமான அளவு காணப்படுகிறது எனவே முதல் ஆறு மாத காலம் கட்டாயம் தாய்ப்பால் வழங்க வேண்டும் அதனைத் தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு பின் மேலதிக உணவூட்டலும் தாய்ப்பாலை தொடர்ந்து கொடுக்கலாம் இந்த மேலதிக உணவூட்டலை ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயம் உணவு தயாரிக்கும் பொழுது அந்த உணவுகளை சிறிதளவு எண்ணெய் சேர்த்து தயாரிக்க வேண்டும் இது இந்த விட்டமினே அவர்களுக்கு போதிய அளவு கிடைப்பதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த இந்த ஆரம்ப காலங்களில் குழந்தை அப்படி சுவாச தொற்று நோய்கள் இல்லை வயிற்றோட்டம் போன்ற இப்படியான நோய்களுக்கு உள்படும் பொழுது தாய்ப்பால் ஊட்டலை காரணம் கொண்டு நிறுத்த வேண்டாம் ஏன்னா கூட தாய்ப்பால் ஊட்டல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடு அது அதில் ஏராளமான நோய் எதிர்ப்பு காரணிகள் காணப்படுகின்றன எனவே இந்த கு சிறு குழந்தை நோய்வாய்ப்பற்றிருக்கும் பொழுது தாய்ப்பால் ஊட்டலை நிறுத்த வேண்டாம் தொடர்ந்து தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் குழந்தைகளுக்கு மாத்திரம் வந்து குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அல்ல தாய்ப்பால் இட்டும் பொழுது தாய்மாரும் இந்த விட்டமினே அதிகமுள்ள இந்த பச்சைரை இலக்கறை கீரைகள் சும் மஞ்சள்ற மஞ்சள்ற மரக்கறிகள் மற்றும் மாமிச உழவாலான பால் இறைச்சி மீன் என்பவற்றை போதிய அளவு தங்களது உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்த இந்த விட்டமினே ஏ வந்து கொழுப்பில் கரைகிற ஒரு விட்டமினாக காணப்படுறதால் நாங்கள் கொழுப்புணவுகளோடு சேர்த்து எடுக்க விட்டமினே உள்ள உணவுகளை கொழுப்பு சேர்த்து எடுக்கலை மிக இலகுவாக தெரிஞ்சு போடக்கூடியதாகவும் இருக்கும் ஏதாவது அந்த மரக்கறி அது சமைக்கேற்க கொஞ்சம் என்னையும் விட்டு சமையம் கொண்டு ஆலோசனை வழங்கப்படுறது இத்தகைய உணவுகளை சமக்கேற்கில் வெப்பத்தில் அதிக நேரம் சமைக்கக்கூடாது இப்போ கீரை வகைகளை அதிக வெப்பத்தில் குறைஞ்ச நேரத்தில் டக்குன்னு குயிக்காக அதே போல் உணவுகளை சமக்கேக்கில் அந்த உணவிட மனம் நிறம் என்பது மாற்றம் அடையாமல் இருக்குது சமைச்சா அதில் இருக்கிற விட்டமினே உட்பட ஏனைய சத்துக்களும் மாற்றமடையாது குழந்தைகளை சென்றடைய கூடியதாக இருக்கும் எனவே இறுதியாக குழந்தைகள் சிறுவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக முக்கியம் இதனை சீராக பண்பதற்கு விட்டமின் ஏ மிக முக்கியம் எனவே விட்டமின் இ அதிகம் உள்ள இந்த ஆகட்டும் மாமிச உணவுகளான மீனிறச்சிகளாகட்டும் போதிய அளவு சிறுபராயத்திலிருந்தே உங்கள் குழந்தைகளுக்கு உணவில் சேர்த்துக்கொள்ள பழக்கிக்கொள்ளுங்கள் நன்றி இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார் உங்கள் நீங்கள் பார்வையிடுவதற்கு த மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்